ஹாய், எல்லாரையும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் லாங் வீடியோ போட்டே ரொம்ப ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயந்தான். இங்கே மால்தீவ்ஸுக்கு நீங்கள் வரதா இருந்தால் உங்களுக்கு 1 மாதம் எவ்வளவு செலவாகும், காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே நிறைய ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அதில் ரொம்ப 1 மினிட் இருக்கனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். அதனால் ஒரு டீட்டெயில்டாக சொல்லியிருக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு டீட்டெயில்டாக என்னென்ன செலவாகுங்கிறத இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டால் கூட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு மால்தீவ்ஸ் கண்ட்ரியை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மால்தீவ்ஸ் வந்து நம்ம நாட்டோட பக்கத்து நாடாக இருக்கனால முன்னாடியிலேருந்தே இங்கே மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, நம்ம மக்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இப்போவும் வந்துட்டே தான் இருக்காங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நார்மலாக மால்தீவ்ஸுக்கு மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் மால்தீவ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூம் 2 தான். நீங்கள் எங்கள் ஃபேமிலியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாட்டு நீங்கள் செலவு பண்ணுறதா தான் இருக்கும். அதனால் அதிலே நமக்கு பாதி ரேட்டும் போயிடும். நம்ம வாங்குகிற காசில் பாதியும் நம்ம ஹவுஸ் ரெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே மினிமமே 7000 ரூபியா ஆகும். 7000 ரூபியானா கிட்டத்தட்ட 35000 ரூபாய் ஆகும். எல்லாமே இங்கே மால்தீவ்ஸ் காசை பொறுத்த வரைக்கும் 5 மடங்கு நம்ம இதுக்கு வந்து கூட்டிக்க வேண்டியதான். இப்போ இங்கே 7000னா அங்கே 35000, அந்த மாதிரி மினிமமே 7000 ஆயிரும் ஃபேமிலிக்கு நான் சொல்கிறேன். மற்ற மாதிரி நீங்கள் இப்போ சிங்கிளாக வேலை பார்க்க வரீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அக்கமடேஷன் ப்ளஸ் ஃபுட்டு வந்து கம்பெனியே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் ஃபேமிலியாக இருந்தால் சில கம்பெனிஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, சிலவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, சிலவங்க ஹாஃப் கொடுப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதை பார்க்குற நேரம் உங்களுக்கு இப்போ 7000 ருபியாலேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு அஃபோர்டபுளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். 12000 20000 வரைக்கும்லாம் இருக்கும். அதுவுமே நீங்கள் அந்த 7000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாலாம் கிடைக்காது, ஷேரிங் ரூம் தான் கிடைக்கும். ஷேரிங் ரூம் நான் ஏற்கனவே ஹோம் டூர் வீடியோவில் பார்த்துருப்பேன், அதில் டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். நீங்கள் வேணால் ஒருக்கு அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஷேரிங் ரூம்னா நான் சொல்லிக்கிறேன், ஹால் வந்து காமனாக இருக்கும், பக்கத்தில் 3 ரூம்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல்லாலாம் யூஸ் பண்ண முடியாது, நமக்கு தெரியாத ஆட்கள் தான் இருப்பாங்க. குக்கிங்க்குமே நம்ம 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி சேர்ந்து குக் பண்ணுற மாதிரி எல்லாம் தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக பழகிரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப ப்ரைவசியாக வேணும் ஒரு ஃபேமிலிக்குன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் நான் பற்றி சொல்கிறேன். ஒரு கிச்சன் ப்ளஸ் ஒரு ரூம் இருக்கும். அது உங்களுக்கு தேவைன்னா அது மினிமம்லேருந்து ஒரு 10000 ருபியா அதுலேருந்து ஆகும். 10000 ருபியானா x5 போட்டிங்கன்னா 50000 ரூபாய் அதிலே காலி ஆயிரும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறது எல்லாமே மாலே ஹுலுமாலே. இந்த மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாலே ஹுலுமாலே தான். இங்கே தான் மேக்ஸிமம் மக்கள், ஒரு 70% ஆஃப் மக்கள் இந்த ஏரியாவில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மற்றபடி ஐலண்ட்ஸில் இருப்பாங்க. அப்போது மாலே ஹுலுமாலே பற்றி தான் சொல்கிறேன். ஏன்னா மாலே ஹுலுமாலேயில் தான் இந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கும். ஐலண்டுக்கு போனீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இங்கே மாதிரி இருக்காது. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐலண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு கூட. நீங்கள் பார்த்து அதை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது. ஆனால் இதை விடக்கும் பாதி ரேட்டு தான் ஆகும்னு சொல்கிறாங்க, அதை விட கம்மி கூட ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து அது ஒரு தீவு, குட்டி தீவு. அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஃப்ரைடேஸில் தான் வர முடியும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால ஹவுஸ் ரெண்டை பொறுத்த வரைக்கும் இது தான் ஒரு மினிமமாக நீங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரீங்கன்னா 35000 ஆயிரும் உங்கள் சேலரியிலேருந்து. செகண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பில், கரண்ட் பில். இங்கே வந்து மேக்ஸிமம் தண்ணி ஃபெசிலிட்டி அப்புறம் கரண்ட் ஃபெசிலிட்டி 24 ஹவர்ஸும் இருக்கும். நமக்கு மேக்ஸிமம் ரேராக தான் கரண்ட் கட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 3.5 இயர்ஸில் ஒரு 4 to 5 டைம்ஸ் போயிருக்கோன்னு சொல்லலாம். அதுவும் போனாலுமே ஒரு 30 மினிட்ஸில் வந்துடும், அந்த மாதிரி தான். பெரிய அளவில் பவர் கட்லாம் கிடையாது, ஏன்னா இங்கே டீசல் ஜென்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது.
ஸோ நம்ம தனி பில் கரண்ட் பில் நம்ம ஊரில் நம்ம கொஞ்சம் நிறைய செலவு பண்ணி பழகியிருப்போம். அதனால கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 1000 ரூபியா வர மாதிரி பார்த்துக்கணும், அதுக்கு மேலே ஆகும் கரண்ட் பில் தனி பில். மேக்ஸிமம் நம்ம ஒரு 1000 ரூபியாக்குள்ள தவச்சிடலாம், அந்த மாதிரி தான் கரண்ட் பில் தனி பில் இருக்கும். அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். நம்ம கண்டிப்பாக இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போது இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணலாம், ஆர் நீங்கள் ஒய்ஃபை கூட வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃபை வச்சுக்கிறது பெட்டர். ஒரு அதுக்கு ஒரு மாதம் நம்ம ஒரு 500 ரூபியா போட்டுக்கலாம். அப்படின்னா நம்ம கால்ஸும் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச 2 சிம் தான் இருக்குது, ஒரு இது திராகு அப்படின்னு. சில டைம் ஆஃபர் போடுவாங்க, ஆஃபர் போடுற நேரம் நமக்கு இந்த ஒய்ஃபை எல்லாம் அவங்களே சர்வீஸ் சார்ஜ் இல்லாமலே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் தந்துட்டு போவாங்க. அந்த டைம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆஃபரும் இருக்கும், 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் நாங்கள் உரிதூலேருந்து வாங்கி வச்சுருக்கோம். ஒரு மந்த்லி கிட்டத்தட்ட அன்லிமிட்டடு தான், ஒரு 500-600 அந்த ரேஞ்சில் வரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா வாட்டர், தண்ணி. இங்கே மால்தீவ்ஸு சுற்றி சுற்றி கடல் தான், ஃபுல்லாகவுமே தண்ணி தான். ஆனால் நம்ம எந்த தண்ணியுமே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கடல் தண்ணி மட்டும்தான் இங்கே. அதை சுத்திகரித்து தான் அவங்க வந்து நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாலுமே நம்ம வந்து பாட்டில் வாட்டர் தான் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது நம்ம அது உங்கள் இதை பொறுத்து. சிலவங்க வந்து டேப் வாட்டர்லேயும் சமைக்கிறாங்க, ஆனால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு குடிக்கிற தண்ணியெல்லாம் நம்ம பாட்டில் வாட்டர் தான் இங்கே. அதுக்கும் கிட்டத்தட்ட மந்த்லி 500 ரூபியா ஆயிரும். நம்ம நார்மலாக கரெக்டாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம்னா சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே, ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சொல்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா மெயின் ஐட்டம் வந்து ஃபுட்டு. ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப மினிமமாக போனாலுமே இங்கே ரேட்டு ஜாஸ்தி. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இவங்க வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுறனால ரேட்டு ஜாஸ்தி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம அரிசியெல்லாம் வாங்கி தான் ஆகணும், அதுக்கெல்லாம் ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ காய்கறி பழம்லாம் இல்லாமலாம் நம்ம இருக்க முடியாது. ஒரு சில பேரில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம காசை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல, ஊரில் போய் பார்த்துக்கிடலாம், நம்ம நல்லா வாங்கி சாப்பிடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம உழைக்கிறோம், நம்ம உழைக்கிற நேரம் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம ஊரில் போய் சாப்பிட்லான்னு அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் ஏதாவது ஆயிடக்கூடாது. அதனால் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக தேவை தான். அதனால் நம்ம கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே வாங்க வேண்டியது தான். மினிமமாக சொல்கிறேன், உங்களுக்கு 4000 ரூபியா ஆயிரும். அப்புறம் நீங்கள் டெய்லி ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா ரேட்டு கம்மி தான். இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே ஃபிஷ் கிடைக்கும். மற்ற மாதிரி நம்ம சிக்கன் மட்டன்லாம் இங்கே வாங்க முடியாது, எல்லாமே ஃப்ரோசனாக தான் இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஃபிஷ்ஷு சாப்பிட்றவங்கன்னா ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எப்படியுமே நீங்கள் ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபியா நான் இது மினிமம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து உடனே இவ்வளவுலாம் ஆகாது, சிலவங்களுக்கு ஆகாதா இருக்கும் மேபி. நான் என்னோட இதை சொல்கிறேன், 4000க்கு மேலேயே சில நேரம்லாம் ஆகும். நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, ஃப்ரூட்ஸ் வாங்கணும், வெஜிடபிள் வாங்கணும், பால் வாங்கணும், எல்லாமே வாங்கணும். அதனால கண்டிப்பாக ஆயிரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா கேஸு. கேஸ் நம்ம இங்கே கேஸை தவிர்த்து ஊர்லனா நம்ம வேறு இதெல்லாம் வச்சுருப்போம், ஆனால் இங்கே கேஸ் மட்டும்தான். கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபியா, 200 ரூபியா. அது கிட்டத்தட்ட நம்ம நல்லா சமைச்சு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் தான் வரும். மேக்ஸிமம் 1 மந்த்னு சொல்லிக்கலாம், 1 மந்த்லாம் வராது கிட்டத்தட்ட. நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அந்த மாதிரி தான் ஓகே, மற்ற மாதிரி ஃபேமிலிக்கெல்லாம் அந்த மாதிரி தான் வரும், கிட்டத்தட்ட 200 ரூபியா ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், பஸ்ஸு, டாக்ஸி இந்த மாதிரி. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம மற்ற கண்ட்ரிஸை மாதிரி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போனோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இது ரொம்ப குட்டி ஏரியா தான். கூடி போனால் உங்களுக்கு மாலையிலேருந்து குளுமாலை போகணும், குளுமாலையிலேருந்து மாலை வர மாதிரி இருக்கும். இங்கே பெட்ரோல் ரேட்டுமே ரொம்ப கம்மி தான்.
உங்களுக்கு டூ வீலர் வச்சுருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட், ஓகே. இல்லாட்டி உங்களுக்கு பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். பஸ்லேயுமே டிக்கெட் வந்து மாலையிலேருந்து உள்மாலை வர 10 ருபியா, வர திரும்பி வர்றதுக்கு 10 ருபியா, 20 ருபியா அந்த மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் டாக்ஸி ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு 80 ருபியா அந்த மாதிரி ஆயிரும். அப்படி நம்ம அங்கே போகிறது இங்கே போகிறது வெளியே போகிறது இந்த மாதிரி, அதுக்கு நான் மினிமமாக ஒரு மாதத்துக்கு ஒரு 200 ருபியா போடுறேன். கூடுதல் ஆகலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற மாதிரி பெரிய அளவில் என்டர்டைன்மெண்ட் கிடையாது. இங்கே தியேட்டர் உண்டா நிறைய பேர் கேட்பீங்க. தியேட்டர் உண்டு, ஆனால் வந்து படம்லாம் ரொம்ப அளவுக்கெல்லாம் வராது. ரொம்ப மாஸ் படம், பெரிய ஹீரோஸ் படம் அந்த மாதிரி தான் வரும். எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர், விக்ரம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய படங்கள் மட்டும்தான் வரும். அதனால நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம நினச்ச உடனே படம் பார்க்க போவோம், வெளியே போவோம் அந்த மாதிரியெல்லாம் போக முடியாது. இங்கே ஃப்ரைடே தான் நமக்கு லீவு. ஃப்ரைடே சாட்டர்டே ஸ்கூல்ஸுக்கெல்லாம் ஃப்ரைடே சாட்டர்டே தான் லீவு, ஆனால் ஆஃபீஸுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஃப்ரைடே மட்டும்தான் லீவ் இருக்கும். அதனால நமக்கு என்டர்டைன்மெண்ட்டுன்னு பெரிய அளவில் இருக்காது. நம்ம ஷாப்பிங்கும் பெரிய அளவில் எல்லாம் போகிற மாதிரி இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஷாப்பிங்க்கு எங்கே போனாலுமே நம்ம ட்ரெஸ் எடுப்போம், பேகு இந்த மாதிரி ஷூஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும்னா இங்கே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி தான். நம்ம இங்கே ஒன்று வாங்குறத நம்ம ஊரில் 5 இன்னும் பெட்டராக வாங்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு நான்லாம் எல்லா ட்ரெஸ்ஸுமே ஊர்லேருந்து தான் கொண்டு வருவேன். என்னோடய பிள்ளைக்கும் சரி எனக்கும் சரி ஹஸ்பண்ட் சரி எல்லாருமே நாங்கள் மேக்ஸிமம் கொண்டு வருவோம். அது மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு, சீப்பாக கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்குது அந்த மாதிரி மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அல்லாட்டினெல்லாம் நாங்கள் பெருசாக வாங்கினது கிடையாது. ஸோ நான் என்டர்டெயின்மெண்ட் பற்றி சொல்கிறேன். அதனால் நம்ம பெரிய அளவில் ஷாப்பிங்கும் போக மாட்டோம். நம்ம போகிறது எங்கேன்னா இந்த ஹோட்டல் இந்த மாதிரி தான் போவோம், சாப்பிட்றதுக்கு வெளியே சாப்பிட்றதுக்கு. அதுக்கு மந்த்லி ஒரு 500 ருபியா போடுறோம், அது மினிமம் தான். ஏன்னா இப்போ ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் டீ எல்லாம் அடிக்கடி வெளியெல்லாம் போய் குடிப்பாங்க. மற்ற மாதிரி இப்போ ஃபேமிலியாக நம்ம ஃபேமிலியாக இருந்தோம்னா ஒரு போனாலுமே கொஞ்சம் ரேட் கொஞ்சம் நல்ல ஹைஃபையான ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 ருபியா தாண்டிடும். அதனால ஒரு மினிமமாக ஒரு 500 ருபியா போடுறேன் ஒரு மந்த்லிக்கு. இதுக்கு இது ஒவ்வொரு ஆட்களை பொறுத்து முன்ன பின்னா ஆகலாம். பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், இப்போ உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு விடுறீங்க அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இங்கே நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃப்ரீ தான். மற்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸும் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் ரேட்டு ஜாஸ்தியாகும். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயுமே ஓகே தான் எஜுகேஷன்லாம், எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலை. நீங்கள் இன்டர்நேஷ்னல் அது உங்களோட சாய்ஸு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லன்னா ரேட் ஆகும். மற்ற மாதிரி இங்கேன்னா பெரிய அளவில் ரேட் ஆகாது. அதனால் நம்ம ஒரு மினிமமாக 1000 ருபியா போடலாம். எதாவது ஏன்னா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது திங்ஸ்லாம் வாங்க மாதிரி இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், மற்ற மாதிரி நான் சொல்லலை. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் மொத்த செலவையும் கம்பைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது மாலே குளுமாலே இந்த ஏரியாவில் ஃபேமிலியாக வாழ்கிறவங்களுக்காண்டி. இப்போ நீங்கள் பேச்சுலராக வந்தீங்கன்னா உங்களுக்கு அக்கமடேஷன் ஃபுட்டு வந்து அவங்க கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கலாமா, அப்போ உங்களுக்கு சேலரி வந்து மிச்சம்தான் வரும். இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நம்ம ஊர்லேருந்து. பெயிண்டர்ஸ் இருக்காங்க, கட்டிட தொழில் செய்கிறவங்க நிறைய இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, இப்படி நிறைய இருக்காங்க, நிறைய கேட்டகரி இருக்குது. இந்த கட்டிட தொழில் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலைகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு சேலரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நார்மல் சேலரி தான் இங்கே, அதுவுமே நிறைய பேர் ஏஜென்சி வழியாக காசுலாம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாராங்க. மேக்ஸிமம் எல்லா எக்ஸ்பென்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை விட ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர கம்மி ஆகாது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. இப்படி ஓவரால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூம் 2 உடைக்கும் எல்லாம் சாப்பாடு எல்லாம் சேர்த்து எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ருபியா வந்துடும். 15,000 ருபியா அதை நீங்கள் இன்டூ 5 போட்டிங்கன்னா நம்ம ஊர் காசு வந்துடும். அதனால் இங்கே மேக்ஸிமம் இங்கே மால்தீவ்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னா மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம இருக்கலாம், கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக செலவு பண்ணலாம். அல்லாமல் ஒரு ஆளுக்கு சேலரி வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. மற்ற மாதிரி நீங்கள் இப்போ சிங்கிளாக வரீங்க, சிங்கிளாக வந்து இங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட டிஎம்ல கேட்பாங்க, கேர்ள்ஸுக்கு இங்கே சேஃப்டியா, கேர்ள்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு சேஃப்டியா. ஆனால் நிறைய நர்சஸ் டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, இங்கே சேஃப்டியா எந்த பிரச்சனையும் இருக்காதான்னு கேட்பாங்க.
எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, நல்ல சேஃப்டி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஃபேமிலியா இருக்கணும்னா, நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்கள ஸ்கூல்ல நம்ம ஊரை மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் இருக்காது, ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால ஒரு ஆள் அவங்கள வீட்டில இருந்து பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம கூட யாராவது நம்ம வீட்டுல இருந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ் கூட இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிடலாம் ஃப்ரீயா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்ற மாதிரினா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்கு முன்னாடி இங்க வந்து நர்ஸா டீச்சர்ஸா எல்லாம் ஒர்க் பண்ணாலாம் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஃபேமிலியா இருக்கணும்னா நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி வேலைக்கு போக முடியாது, நமக்கு ஒரு ஆள் வேணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த நோட்டுமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்த புதுசுல எக்ஸ்பென்சஸ் என்னடா இவ்வளவு கூடுதலா இருக்குன்னு எழுதி எழுதி கம்மி பண்ணி போன மாசத்தோடைக்கும் அடுத்த மாசம் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும்னு பார்ப்பேன். ஆனா கம்மி பண்ற மாதிரியே இருக்காது, நம்ம மினிமமா செலவு பண்ணாலுமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியெல்லாம் ஆயிரும். அப்படிதான் இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது என்னோட பர்சனல் உள்ள எக்ஸ்பென்சஸ், என்னோட ஃபேமிலிக்கு எவ்வளவு ஆகுமோ அதை நான் சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வேறையும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். இனியும் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.